வாழ்க்கை எல்லோருக்கும் நிறைவாயிருக்கிறது என்று எண்ணிவிட்டதை. ஒருவரிடம் வீடு இருக்கும், ஆனால் நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஒருவருக்கு அழகான மனைவி இருப்பாள், ஆனால் அவளோடு பெரும் சண்டைக்காரையாக இருப்பான். ஒருவரோடு நிவிடி நிறைய பிள்ளைகளுக்கும், ஆனால் வருமானம் பற்றாக்குறையாக இருக்கும். ஒருவருக்கு பிள்ளை இருக்காது, ஆனால் வசதி வீடு நிரம்பி இருக்கும். ஒருவருக்கு சாப்பாடு ஆசை இருக்கும், ஆனால் உணவு இருக்காது. ஒருவருக்கு விரும்பிய உணவு கிடைக்கும், ஆனால் சாப்பிட முடியாத அளவு நோய் இருக்கும். இளம் வயதில் நிறைய நேரம் இருக்கும், உடலில் தெம்பும் இருக்கும், ஆனால் காசு இருக்காது. நடுத்தர வயதில் உடலில் தெம்பும் இருக்கும், காசும் இருக்கும், ஆனால் நேரம் இருக்காது. வயதான காலத்தில் நிறைய நேரம் இருக்கும், காசும் இருக்கும், ஆனால் உடலில் தெம்பு இருக்காது. அப்போ நம்ம இருக்கிற வாழ வந்து நாம் தான் வந்து வாழணும், என்ன தேவையோ அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா லேடிஸ் வந்து ஆஃபீஸில் வந்து இப்படிலாம் இருந்தால் வந்து இதுவாக இருக்கும் அப்படின்னா, நம்மளோட போடுற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா திறமை அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாருங்கள், தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து ஹஷை படுறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஜல் ஜல்லுன்ற மணி இந்த மாதிரி இருக்கிற வந்து கொலுசு இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறத வந்து தவிக்கிறது பெட்டர். அதே மாதிரி மாதிரி கிளாஸ் வலையில் சவுண்டு வர்றது, ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சவுண்டு ஜல் ஜல் இந்த மாதிரி இருக்கிறது வந்து தவிர்க்கிறது நல்லது. நம்ம வந்து இன்னொருத்த டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆஃபீஸில் வந்து குறிப்பாக வந்து யாருக்கும் வந்து அந்த ஹஸ்கி வாய்ஸ் இதெல்லாம் வந்து பேசாமல் இருக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னா கேட்குறவங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக அதை வந்து தப்பான வந்து அபிப்பிராயத்தை தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு ஆண் ஒரு லேடிக்கோ ஜென்ஸ்க்கோ உள்ள தனிப்பட்ட இயல்பு மைண்ட் மெச்சூரிட்டி இதெல்லாம் வந்து அதை பொறுத்து ஆணையிட வந்து பெண்கள் பழகலாம். இல்லை அப்படின்னா பொதுவாக நாளுங்கள் சமூகம் அப்படின்னு வந்து பெண் வித்தியாசமான வந்து இது பண்ண ஒரு என்ன சொல்லுவோம் சதை பெண்ணோம் அப்படின்றத மட்டுமே இது பண்ணதை கண்டு தன்னோட வேலை செய்கிற பெண்களும் வந்து நமக்கு கூட பிறந்தவங்க இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நாம் தான் நம்மளை வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி நாம் தான் உஷாராக இருக்கணும். ஒரு வந்து ஒருத்தரோட ஜென்ஸை வந்து கை குளிக்கிறது இது மாதிரி வந்து டீ குடிக்கிறது நைட்டில் வந்து டிரைவர் இந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணுறதா வந்து நம்ம வர்றது போகிறது யாருக்கும் தெரியாமல் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியாது. பட் நம்ம வந்து நம்ம இருக்க வேண்டிய ஜாக்கிரதையில் நாம் தான் இருந்துக்கணும். அதே மாதிரி நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து ஒரு ஸ்மைல் பண்ணலாம், ஆனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து தேவையில்லாமல் வந்து ஏதாவது சொல்கிறதுக்கெல்லாம் சிரித்தோம் அப்படின்னா நம்மளை லூஸை நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் சிரிக்கும், இது வந்து கண்டுக்காமல் போகிற கேஸ் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. நம்மளோட பொருளாதார இயலாமை இதெல்லாம் வந்து யார்கிட்டையுமே அதை லேடிஸ்கிட்டையும் சரி ஜென்ஸ்கிட்டையும் சரி யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். நம்மளோட நம்ம பார்த்து ட்ரெஸ்ஸை வந்து இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லி விமர்சிக்கிற அளவுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போட்டுட்டு போகணும். ஆஃபீஸுன்றது வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான், மற்றபடி நம்மளோட தனிப்பட்ட விருப்பங்கள் குடும்ப பிரச்சனை இதெல்லாம் வந்து அங்கே வந்து ஏற்ற இடம் இல்லை. அதே மாதிரி அங்கே போய் ஷேர் பண்ணுறதும் நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில விஷயம் நம்ம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற கட்டாயம் இருக்குது. அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை அவங்களோட எஜுகேஷன் இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு கட்டாயத்தில் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நாம் தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த டிப்ஸ். தேங்க்யூ.